அன்னைக்கு உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா துரதிருஷ்டவசமா தேவியால இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். எப்ப என் வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இழுத்து வச்சு பேசினியோ, அப்பவே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சொல்லு, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? என் வீட்டுல உனக்கு என்ன வேலை? நீ ரகசியமா வச்சிருக்கிற கால சக்கரத்தை எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். விரக்தியா இருந்த என் வாழ்க்கையில ஒரு கால சக்கரம் கிடைச்சு என்ன சந்தோஷப்படுத்துச்சு. அத என் குரு கிட்ட கொண்டு போய் காட்டினதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி இன்னும் 2 கால சக்கரம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த கால சக்கரம் எங்க இருக்குன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தப்பதான் காட்டம்மன் கோவில் பூசாரி மூலமா நீ கூட்டு சேர்ந்து சிவநாகமா இருந்த பார்வதிய கொன்னு கால சக்கரங்களை எடுத்தது தெரிய வந்துச்சு. உன்கிட்ட இருக்கிற மத்த 2 கால சக்கரங்களை குறி வச்சுதான் நான் திரும்ப வந்தேன். ஆனா அதை தேடுறேன்னு என்கிட்ட இருந்த கால சக்கரத்தையும் ஓ ரூம்ல தொலைச்சிட்டேன். சமீபத்துல தான் யாரோ இந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 3 கால சக்கரங்களும் எனக்கு சொந்தமானது, அதை என்கிட்ட கொடுத்துரு. கால சக்கரம் சொந்தம்னு பார்வதி சொல்லலாம், நந்தினி சொல்லலாம், நீ எப்படி சொல்லுவ? என் ஞான குரு செல்லியம்மனோட வனாந்திர பீடம் தான் காட்டம்மன் கோவில். கால சக்கரங்கள் காட்டம்மனோட சிருஷ்டினா அது என் செல்லியம்மனோட அம்சம், என் தெய்வத்தோட அம்சம், எனக்கு சொந்தம். அதை நீ என்கிட்ட கொடுத்துரு. கால சக்கரத்தை உயிரை பணைய வச்சு எடுத்திருக்கோம், அதை உன்கிட்ட கொடுக்க முடியாது. நீ கொடுக்கலன்னா அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கிடைச்ச உன்னையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, 3 சக்கரத்தை எப்படி எடுக்க போற? எடுப்ப. உனக்கு கால சக்கரத்தை வச்சு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். ஆனா கால சக்கரத்துக்கு என்னென்ன சக்தி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். 3 கால சக்கரங்களும் ஒன்னா இருக்கிற இடத்துல பஞ்ச பூதங்களும் கட்டப்படும், நவ கிரகங்களும் அடங்கி போகும், இஷ்ட தேவதைகள் அத்தனையும் வசியமாகும். செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு மகாசக்தி எல்லாம் சேகரமாகி இருக்கும். சராசரி மனுஷனா இருக்கிற உனக்கு அது தேவையில்லை, யோகினியா இருக்கிற எனக்கு தான் தேவை. செல்லியம்மன் ஞான பரம்பரையில வந்த என்கிட்ட தான் அந்த கால சக்கரங்கள் இருக்கணும். கால சக்கரத்தை வெறும் அதிர்ஷ்டலட்சுமி தான் நினைச்சிட்டு இருந்த, ஆனா அதுக்கு இருக்கிற அபூர்வ சக்தியை பத்தி என்கிட்ட சொல்லிட்ட. 20 வருஷமா என்கிட்ட இருக்கிற பொருளை பத்தி, அதனுடைய மதிப்பை பத்தி எனக்கு தெரிய வச்சிட்ட. இனி நான் அதை பத்திரமா பாத்துக்குவேன், நீ போ. சரி, என்கிட்ட இருந்த ஒன்னையாவது திருப்பி கொடு. என்கிட்ட வந்தது வந்ததுதான், திருப்பி கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ. பண்றேன். இந்த பைரவி யாருன்னு காட்டுற? உன் வீட்டுல என்ன மதிக்காம நடந்துகிட்ட? நான் இருக்கிற இடத்துக்கு என்ன தேடி உன்ன வர வைக்கிற? கால சக்கரங்களை பத்தி அப்ப பேசிக்கிற. அப்பா என்ன நடந்துச்சீங்க? எங்க பைரவி? ஒன்னும் பிரச்சனை இல்லல, அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு. இல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட, இனிமே யாரும் அவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதீங்க. அப்பா என்னப்பா?
என்னப்பா அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. என்னப்பா சொல்ற அப்பா, நீங்க எத்தனை வருஷமா நம்ம கம்பெனியை இந்தியாவோட டாப் 10 கம்பெனிஸ்ல நம்பர் 1 ஆக்கணும்னு கஷ்டப்பட்டீங்க, அது இன்னைக்கு நடந்துருச்சுப்பா. ஐயோ அப்படியா? நம்ம கம்பெனி நம்பர் 1 ஆயிடுச்சு. நம்ம கம்பெனியோட ஷேர் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 500% ஜம்ப் ஆயிருக்குப்பா. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்க பல ஃபாரின் கம்பெனிஸ் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அயராத உழைப்பு தான்ப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. உங்களோட பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்குப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மாமா. அண்ணே, குடும்பத்தை விட பிசினஸை தான் நீங்க அதிக நேரம் பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு தான் நம்பர் 1 இடம் உங்களை தேடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நான் போய் சேர்ந்து வரேன். மாமா கங்க்ராட்ஸ் மாமா, கலக்கிட்டீங்க. அண்ணே எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணே, நீங்க இப்ப ஹீரோ ஆயிட்டீங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பாருங்கண்ணே, உங்க தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் பெரிய பார்ட்டி கொடுக்கணும்னு கண்டிப்பா கொடுப்பாரு. செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு மகாசக்தி எல்லாம் சேகரமாகி இருக்கும். ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பா பார்க்கல. ஒரே ராத்திரில இந்தியாவே தமிழ்நாடு திரும்பி பார்க்கற அளவுக்கு சாதிச்சிட்டீங்க. நீங்க இன்னும் வெற்றி அடையணும் சார். பிசினஸ் பீப்புள்ஸ்ல இந்த அளவுக்கு ஜெயிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நம்பர் 1 இடத்தை பிடிச்சதுக்கு என்னோட உழைப்பு தான் காரணம்னு எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. ஆனா காலச்சக்கரத்தினாலதான் இந்த அதிசயம் நடந்திருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டு காலச்சக்கரம் ஒன்னா இருந்ததுக்கு இந்தியாவில் நம்பர் 1னா மூணாவது நம்மகிட்ட வந்துருச்சுன்னா, ஏய் ஏய் ராஜசேகர், இந்த உலகத்திலேயே நீதான்டா நம்பர் 1.
பயப்படாதீங்க. வாங்க பிசினஸ்ல ஜெயிச்சிட்டீங்கல்ல, எல்லாரு கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. அதான் திருஷ்டி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். மாமா கொஞ்சம் தண்ணி குடிங்க. மாமா அண்ணே நிமிந்து பாருங்க, சுத்தி போடுறேன். ஏய் குடு, அண்ணனுக்கு நான் சுத்தி போடுறேன். ஒரு கண்ணு, உறவு கண்ணு, நாய கண்ணு, பே கண்ணு, எல்லா அதிர்ஷ்டியும் கழியணும். என் கண்ணனுக்கு எந்த அதிர்ஷ்டியும் படக்கூடாது. அண்ணா எல்லா அதிர்ஷ்டியும் போயிடுச்சு. மூணு துப்பு துப்புங்க. மாமா உங்க திருஷ்டி எல்லாம் போய போச்சு. எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, பயப்படாதீங்க, நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. அப்பா கொஞ்ச நேரம் தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். Thank you.
சேனா, என்ன யோசிக்கிற? ஆமா, ஏன் இன்னைக்கு லேட்? ஸ்பெஷல் கிளாஸ் முடிய லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன ஹால்ல பூலா செதுரி கிடக்கு? ஓ, அதுவா? தாத்தாவோட கம்பெனி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனி ஆயிடுச்சு. அதான் உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொக்கே கொடுத்துட்டு போனாங்க, அதுல இருந்து விழுந்ததுதான் இதெல்லாம். தாத்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீ போய் முதல்ல விஷ் பண்ணிட்டு வா, போ. இந்த பூவை எல்லாம் எடுத்து உரமா வச்சுட்டு அப்புறமும் போய் தாத்தாவை பாக்குறேன். நீ ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் லட்சுமி பாத்துக்குவா. நாம எல்லாரும் சாமி கிட்ட வேண்ட பிரார்த்தனைய இந்த பூ தான் சாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. சாமியே விரும்புற பூ தலையில இருக்கணுமே தவிர காலில மெதிப்பட கூடாது. கரெக்டா தான் சொல்ற. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எங்க ஸ்கூலுக்கு புது மிஸ் வந்திருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. பரவாயில்லையே, பாடத்தை தவிர நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறாங்களே. உனக்கு நல்ல மிஸ்ஸா தான் வந்திருக்காங்க. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன நம்ம கம்பெனி நம்பர் 1 வந்துருச்சுல, நிறைய விஷஸ் வந்துகிட்டு இருக்கு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னையில இருந்து நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து நல்லதுதான் நடக்கும்ங்கற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. கண்டிப்பா. எங்க தேவசேனவ காணோம்? ஓ, தாத்தாவோட சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காளா? இல்ல, தேவசேனாவ அத்தியோட ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். விளையாட ஒரு தம்பி வேணும்னு கேட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்போ தேவசேனாவும் தம்பி பாப்பா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியா விஷயம்? அப்போ தம்பி பாப்பாவை சீக்கிரமா ரெடி பண்ணலாமா? Thank you.
சீதா உன்ன மாதிரி இருக்கிறதால என் அறியாமலேயே என் மனசு தடுமாறுது. உன்ன மாதிரியே இருக்கிற சீதாவோட நினப்பு அப்பப்போ வந்து போறதால நான் கங்கா கூட சந்தோஷமா இருக்க முடியல. உன்னோட வாழ்ந்தது எல்லாம் மறந்துட்டுதான் நான் கங்காவை ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்ப சீதா வீட்டுல இருக்கிறத நீயே கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதால கங்காவை என்னால மனசார நினைக்க முடியல. மனசுல உறுத்துல வச்சுக்கிட்டு அவளோட ஒன்னா சேர முடியல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ண கங்காவை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. நான் கங்காவுக்கு துரோகம் பண்றேன்னு தெரியுது. ஆனா மனசுல சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவ கூட வாழ்றது அதை விட பெரிய துரோகம்னு தோணுது. இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு தான் தெரியல. சீதா வந்ததால தேவசேனா சந்தோஷப்பட்டாலும் அவ வந்ததுனால கங்கா வாழ்க்கை கெட்டு போயிடும் போல இருக்கே. இத உடனே சரி பண்ணணும்.